Hi friends, welcome back to my Sushila's Kitchen channel. இப்போ நம்ம வந்து வெக்கேஷனில் குழந்தைங்களுக்காக வேணுங்கிறது நம்ம ஸ்நாக்ஸோ மீல்ஸோ டிஃபனோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு வந்து நான் கருப்பட்டி ஆப்பம் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, முட்டை போட்டு கருப்பட்டி ஆப்பம், பட்டர் போட்டு கருப்பட்டி ஆப்பம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து கருப்பட்டி பனை வெல்லான்னு கூட சொல்லுவாங்க, அதில் வந்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் கருப்பட்டி பனை வெல்லன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பாம் சுகர்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது கருப்பட்டி நான் கால் கிலோ வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி வந்து பேசிக் மாவு அரிசி வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கணும். இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி, ஒரு டம்ளர் வந்து புழுங்கலரிசி. புழுங்கலரிசினால் இட்லி அரிசி. இப்போது ஹாஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதில் போட்டலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து 200 கிராம் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த டம்ளர், 100 கிராம் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஹாஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதிலையே போட்டுடுறேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து நம்ம இது ஊற வச்சு ஒரு 5-6 மணி நேரம், ஏன்னா இது வந்து வெந்தயம் ஊறணும், வந்து 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கிரைண்டரில் வந்து கெட்டியாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வீடியோக்காக உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன், நான் ஆட்டிட்டேன், காமிக்கிறேன். ஆட்டுறது காமிச்சா லாங்காக வரும் வீடியோ. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு திக்காக வேணும், ஏன்னா கருப்பட்டி ஜூஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதனால் வந்து தண்ணியாக வந்து அரைக்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டாக பதம் வந்து இந்த அளவு கெட்டியாக அரைக்கணும். லூஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்பம் வராது, அதனால் கெட்டியாக தான் இருக்கணும். வெண்ணெய் வச்சு பட்டர் ஆப்பம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி முட்டை ஆப்பம் ஒன்று. இந்த இதில் வந்து ரெண்டு மெனு, பட்டர் ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து முட்டை ஆப்பம். இந்த அளவு ரைஸுக்கு வந்து ஆட்டினதில் இப்போது இந்த டம்ளர் நிறையா வந்து மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு வந்து இந்த கருப்பட்டி வந்து 3/4 பங்கு, இப்போ இந்த டம்ளர் நிறையா இப்போ ஆட்டின மாவு பாருங்கள். இந்த டம்ளர் நிறையா இப்போ மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆட்டின மாவு வந்து உப்பு போடக்கூடாது, ப்ளஸ் வந்து இப்போ ஈவினிங் ஆட்டினோன்னாக்கா காலையில் தாங்க இது பண்ண முடியும், உடனே எல்லாம் பண்ண முடியாது. உப்பு போடாமல் இருக்கணும், ஏன்னா புளிக்கக்கூடாது. இது காலையில் ஆட்டினோன்னா ஈவினிங் சாப்பிடலாம் அந்த மாதிரி, ஆனால் 5-6 மணி நேரம் ஊறணும். வெந்தயம் வந்து ஊறினாதான் வந்து உங்களுக்கு அரைக்க வரும். அதனால் நம்ம ஈவினிங் நைட்டு ஈவினிங் ஆட்டி வச்சோன்னாக்கா மார்னிங் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஈஸியாக சாப்பிட்றலாம். நல்லா ஹெல்த்தியானதும் கூட, இதில் அயன் கால்சியம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த டம்ளர் நிறையா மாவு நான் அரைச்ச மாவு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கருப்பட்டி வந்து இதில் 3/4 பங்கு, இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து 3/4 டம்ளர் கருப்பட்டி எடுத்து, இந்த டம்ளரே 3/4 டம்ளர் தண்ணி தான், கருப்பட்டி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவு தண்ணி ஊற்றி பாருங்கள் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, மண் இருந்தாக்கா வந்துடும். நான் ஃபில்டர் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்கள் இந்த மாவில் வந்து நம்ம இந்த கருப்பட்டி ஜூஸ் வந்து ஊற்றுறேன். இப்போ இனிப்பு கம்மி வேணும் அப்படின்னா பாதி இந்த டம்ளரில் வந்து ஹாஃப், ஆனால் முக்கால் வந்து கரெக்டு, கம்மியாக வேணும்னா ஹாஃப் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிகினர்ஸ் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு தோசை மொறுமொறு தோசை ஹோட்டல் தோசை எல்லாம் ஊற்றினவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அயன் தோசைக்கல்ல வச்சுக்கலாம். நான் வந்து அயன்ல தான் பண்ண போகிறேன். பிகினர்ஸ் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணிக்கலாம். நான் ஒட்டாமல் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ வந்து கல் தோசைக்கல்ல நான் அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆன ஒட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு இப்போ ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு முக்கால் பங்கு, ஒரு பங்கு மாவுக்கு வந்து முக்கால் பங்கு வந்து இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கம்மின்னா பாதி போட்டால் கூட போதும். ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து பாதி கருப்பட்டி போட்டு ஜூஸ் எடுத்தால் போதும். இதுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி போடுற வேலையில் இது மாதிரி மூடி வைக்கணும். இப்போ பட்டர் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பட்டர் வந்து நல்லாவே ஒரு ஸ்பூன் போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. மீடியமாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு டூம் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஆப்பத்துக்கு மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும், பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கொஞ்சம் வந்து பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டா ஈஸியாக எடுக்க வரும், இல்லைன்னா கூட வரும். நான் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்ற சொல்லியிருக்கேன். பாருங்க நல்லா இப்படி ஓட்டை ஓட்டையாக நல்லா க்ளீனாக வந்துடும், திருப்பி போட தேவையில்லை. இப்போ இது வந்து பட்டர் அப்பம் ஆயிடுச்சு. இப்போ வந்து முட்டை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் சிம்மிலையே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி உடச்சி ஊற்றிடணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. எக்கு வந்து நாட்டு முட்டை இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம லிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து அடுப்பான கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. லிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பாருங்கள் ஆயிடுச்சு. இந்த எக்கு கூட வந்து மேலே ஊற்றுனது கூட வந்து ஆஃப் பாயில் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவு தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. நாட்டு முட்டை கிடைச்சா ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ இது நாட்டு முட்டை தான். ஒரு நாட்டு முட்டை வந்து இப்போ 25 ரூபாய் கிடைக்கிது. ஆர்கானிக் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கிது. இது வந்து நாட்டு முட்டை ப்ளஸ் இந்த கருப்பட்டியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ போனுக்கெல்லாம் அவ்வளோ வந்து நல்லது. அதனால் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது சாப்பிட்டா நல்லது தான். இப்போது பட்டர் ஆப்பம் ப்ளஸ் முட்டை ஆப்பம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அகைன் ஒரு தடவை நான் வந்து ஸ்டெப்பு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் பச்சரிசி 2 டம்ளர், 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 5-6 மணி நேரம் கழுவி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி கெட்டியாக ஆட்டி வச்சிடணும். நம்ம நைட்டு ஆட்டினோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, இல்லை காலையில் பண்ணோன்னா நைட்டு டின்னருக்கு ஆகும். பாருங்கள் குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்ம வந்து கெட்டியாக அரைக்கணும். அப்புறமா கருப்பட்டி நம்ம வந்து இந்த மாவு அரைச்சதும் இந்த அளவு, இது 100 கிராம் டம்ளர் தான், மாவும் இந்த அளவில் அளந்துக்குங்க. அளந்துட்டு கருப்பட்டி வந்து 1/2 இல்லை 3/4 போட்டு இதே கருப்பட்டி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு தண்ணி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஜாஸ்தி இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம திருப்பி மாவு போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஃபியாக கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கருப்பட்டி காஃபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிகாக்ஷன் இருந்தால் ஒன்றும், இந்த கருப்பட்டி ஜூஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாஸ்தி கூட பண்ணி வச்சுக்கலாம், தப்பில்லை. நம்ம வந்து எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து இப்படி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.